அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலிப்பதிவின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம். நேற்றைய தினம் கவுதிகள் டெல்லவி நகரம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து கவுதிகளுடைய ஏமன் நாட்டுக்குள் ஆஸ்திரேலிய வான்படை நடத்திய தாக்குதல், 6 ஏமானிய குடிமக்களின் உயிரிழப்பு, எண்ணெய் குதங்களின் உடைய அழிவு என்பவற்றுக்கு பின்னர் கவுதிகள் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை ஸ்டேலுக்கு விடுத்திருக்கின்றார்கள். கவுதிகள் மட்டுமல்ல, ஹிஸ்புல்லாக்களும் ஏமன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பழி தீர்க்கப்படும் என்ற ஒரு செய்தியை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஸ்டேலினுடைய தாக்குதலில் 2 ஸ்டேலிய பணைய கைதிகளே உயிரிழந்து விட்டார்கள் என்ற செய்தியை தற்போது ஹமாஸ் தரப்பு வெளியிட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெறக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் தொடர்ச்சியாக மிகப்பெரிய படுகொலையை நடத்தி வரக்கூடிய ஸ்டேலிய இராணுவம் வான்படை, ட்ரோன் மற்றும் பீரங்கி தாக்குதலில் கான்ஜுனிஸ் பகுதியில் மட்டும் 45 பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகள் காசாவின் சுகாதார அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ரஃபா பகுதி, வடக்கு காசா, ஏனைய பகுதிகள் உள்ளடங்களாக மொத்தமாக 64 பாலஸ்தீனர்களை கடந்த 24 மணி நேரத்தில் ஸ்டேலிய ஆக்கிரமிப்படை கொண்டு குவித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அதேபோல நாசர் மருத்துவமனையினுடைய செய்தி தொடர்பாளர் முகமது ஷாகூர் வெளியிட்ட செய்தி குறிப்பில் கிழக்கு காஞ்சுனிஸ் பகுதியில் இதுவரை 45 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். காயமடைந்த 100 பலர் படுகாயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதில் தடை செய்யப்பட்ட எரிகுண்டுகளை ஸ்டீல் பயன்படுத்தி இருக்கலாம் என்ற அச்சத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார். எனில் காயமடைந்தவர்கள் பலருடைய கை கால்கள், அவர்களுடைய உடல் பாகங்கள் எரிந்து கருகி இருப்பது போன்று அங்கு காயங்கள் அமைந்திருப்பதால் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை ஸ்டேலிய படைகள் இங்கு பயன்படுத்தி இருக்கலாம் என்ற அச்சத்தை நாசர் மருத்துவமனையினுடைய செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே லெபனானின் பல்வேறுபட்ட பகுதிகளில் பொஸ்பரஸ் குண்டுகளை ஸ்டேல் பயன்படுத்தி இருந்தது என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய நாளில் காசாவிலும் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை ஸ்டேலிய கோழைத்தனமான இராணுவம் பொதுமக்கள் மீது பயன்படுத்தி இருக்கின்றார்களா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றது. அடுத்து ஸ்டேலிய இராணுவம் நடத்திய தாக்குதலில் காசாவில் கமாஸின் பிடியில் சிக்கியிருந்து 2 ஸ்டேலிய பணைய கைதிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை கமாஸ் அமைப்பினர் வெளியிட்டிருக்கின்றார்கள். இதை சுயாதீன ஊடகங்களும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். 76 வயதான ஒரு நபரும் 63 வயதுடைய இன்னொரு நபரும் இந்த காசா பகுதியில் ஸ்டேல் இராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற மிக முக்கியமான செய்தி வழியாக இருக்கின்றது. அடுத்த நேற்றைய தினம் காசாவில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஐநா தூதுவர் ஆலயம், குறிப்பாக UNRWG என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீனத்தில் உதவி திட்டங்களை செய்து வரக்கூடிய UNRWனுடைய உதவி பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய வாகன தொடரணி மீது ஸ்டேல் வான் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இதில் ஐநா பணியாளர்கள் 5 பேர் காயப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அதில் ஒருவர் பின்னர் உயிரிழந்திருப்பதான செய்திகள் வெளியாகிய சூழ்நிலையில் ஜோர்டானினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் ஐநா வாகன தொடர்களின் மீது ஸ்டேல் நடத்திய தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இது ஒரு அப்பட்டமான போர்க்குற்றம் என்ற குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக UNRWA அங்கு மிகப்பெரிய சிக்கல்களுக்கு நடுவே அங்கிருக்கும் பாலஸ்தீன மக்களுக்கு உணவு, மருத்துவ வசதிகள், அத்தியாவசிய சேவைகளை செய்து வரக்கூடியவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் நிச்சயமாக ஒரு போர்க்குற்றம் எனவும், எனவே மனிதாபிமான சட்டங்களை தொடர்ச்சியாக ஸ்டேல் மீறி வருவதை ஐரோப்பிய ஒன்றியமும் மேற்குலக நாடுகளும் பார்த்து கொண்டிருப்பதாக ஜோர்டானினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் ஜோர்டான் ஸ்டேலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, சக்திமிக்க அரபுலக நாடுகளில் ஒன்று. ஜோர்டானும் ஜோர்டானுடைய அரசும் காசா மக்களுக்காக என்ன செய்தார்கள் என்பதும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அதே போல ஜோர்டான், எகிப்து போன்ற நாடுகள் இன்று வரை மறைமுகமாக ஸ்டேலுடன் உறவாடி கொண்டிருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் வெளியாக இருந்த சூழ்நிலையில் ஜோர்டானினுடைய இந்த கருத்துக்கள் வெளியாக இருக்கின்றது. அடுத்து தெற்கு ஸ்டேல் பகுதிக்குள் கத்தியுடன் சென்ற நபர் ஒருவர் நெட்டிவ் ஹாஷாரா பகுதியில் சரமாரியாக அங்கு தென்பட்ட ஸ்டேலியர்கள் மீது கத்தி குத்து தாக்குதலை நடத்தியிருக்கின்றார். அதில் ஸ்டேலிய இராணுவத்தை சேர்ந்த 2 பேரும் காயமடைந்திருக்கின்றார்கள். பின்னர் கத்தி குத்து தாக்குதல் நடத்திய அந்த நபரை ஸ்டேல் படைகள் சுட்டுக் கொண்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக மேற்கு கரையில் அட்டூழியம் செய்யக்கூடிய குடியேற்றவாசிகளுடைய அட்டூழியங்கள் பாலஸ்தீன பகுதிகளில் வந்து அவர்களுடைய நிலங்களை அடாத்தாக பிடித்துக் கொண்டு பாலஸ்தீனர்களின் வீடுகளை அடித்து நொறுக்குதல், புல்டோசர் கொன்று இடித்தல், அவர்களுடைய விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய பயிர்களை நாசம் செய்தல், அங்கு தென்படக்கூடிய பாலஸ்தீன மக்கள் மீது உடல் ரீதியான தாக்குதலை மேற்கொள்ளுதல் என பல அட்டூழியங்களை, அக்கிரமங்களை தொடர்ச்சியாக ஸ்டேலின் குடியேற்றவாசிகள் செய்திருக்கும் சூழ்நிலையில் அதற்கான ஒரு இயற்கையான எதிர்வினையாக
இந்த கத்தி குத்து தாக்குதல் நடைபெற்றிருக்கலாம் என அல்கஸாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது. எந்த ஒரு அநியாயமே எல்லை மீறி ஒரு இடத்திலே நடக்கின்ற பொழுது அதற்கு எதிரான சம்பவங்களும் நடப்பது வலிமையாக இருக்கின்றது. அதே போலதான் இந்த தெற்கு ஸ்டேலில் நடைபெற்றிருக்கக்கூடிய கத்தி குத்து சம்பவத்தை பார்க்க வேண்டியிருக்கின்றது. அடுத்து அல்கஸாம் படைப்பிரிவு ராஃபாவில் ஆஸ்திரேலிய இராணுவ புல்டோசர் ஒன்றையும் கவச வாகனம் ஒன்றையும் தாக்கி அழித்திருப்பதாக அல்கஸாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள். தெற்கு காசாவின் ரஃபா நகரத்தின் மேற்கு நகரில் இருக்கக்கூடிய சுல்தான் சுற்றுப்புற வட்டாரத்தில் அல்ஜாஸின் 105 ஏவுகணைகளை கொண்டு தாங்கள் அல்பிரேஜ் அகதி முகாமுக்கு அருகில் இருந்து இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இதில் ஆஸ்திரேலிய இராணுவத்தின் புல்டோசர் முற்றாக அழிக்கப்பட்டதாகவும் கவச வாகனங்கள் இனி பயன்படுத்த முடியாத அளவுக்கு அழிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை தற்போது அல்கஸாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து ஹிஸ்புல்லாவினுடைய செய்தி தொடர்பாளர் நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் ஏமன் மீதான ஆஸ்திரேலிய தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை மட்டுமல்ல, இந்த நேரத்தில் ஏமன் மக்களுடனும் கவுதி படையினருடனும் ஹிஸ்புல்லா துணை நீக்கும் என்ற அறிவிப்பை விடுத்திருப்பதுடன் ஏமன் மீதான தாக்குதலுக்கு நிச்சயமாக பதிலடி கொடுக்கப்படும் என ஹிஸ்புல்லாக்கள் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்த சூழ்நிலையில் இன்றைய நாளில் மிகப்பெரிய தாக்குதலை வடக்கு ஸ்டேல் முழுவதும் ஹிஸ்புல்லா நடத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக ராக்கெட்டுகள் ஏவுகணைகளை கொண்டு இவர்கள் நடத்திய தாக்குதலில் வடக்கு ஸ்டேலின் டால்டனில் இருக்கக்கூடிய இராணுவ தொழிற்சாலை ஒன்று பற்றி அறிந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. டால்டன், கிரியாசோமனா, மெட்டுலா வடக்கு ஸ்டேலின் பல பகுதிகளில் முழுமையாக நான் ஸ்டாப்பாக, அதாவது இடைவெளி இல்லாமல் சைரன்கள் அபாய எச்சரிக்கை ஒழிக்க விடப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. எனில் ஹிஸ்புல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். அதேபோல வடக்கு ஸ்டேலினுடைய மல்கியா இராணுவ தளத்தையும் ட்ரோன்கள் கொண்டு தாக்கியிருப்பதாக ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோல ஆஸ்திரேலிய இராணுவத்தினுடைய மிக முக்கியமான பதுங்கு குழி கட்டமைப்பு ஒன்றை தாங்கள் தாக்கியதில் அந்த பதுங்கு குழியும் அதன் கூட இருந்த பல உட்கட்டுமானங்களும் முற்றாக அழிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல ஹிஸ்புல்லாவும் கவுதி படையும் இணைந்து ஒரு ஸ்டேலுக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதற்குரிய ஆயத்த ஏது நிலைகளை இரண்டு தரப்புகளும் ஒரே நேரத்தில் லெபனானில் இருந்தும் மறுமுனையில் ஏமனில் இருந்தும் ஸ்டேலினுடைய முக்கிய இலக்குகளை நோக்கி ஒரு மிகப்பெரிய அளவில் பாஸ்டிக் ஏவுகணைகள் ட்ரோன்களை கொண்டு தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக இன்றைய நாளில் அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ ஸ்டேலுக்கு மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். அதேபோல ஹிஸ்புல்லாவும் கவுதிகளும் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை ஸ்டேலுக்குள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று மேற்குலகமும் அமெரிக்காவும் ஸ்டேலை எச்சரித்திருக்கும் சூழ்நிலையில் அன்சார் அல்லா இயக்கம் கவுதி படை இன்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஸ்டேலனுடனான அனைத்து ஒப்பந்த விதிகளையும் புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கக்கூடிய அவர்கள் இனி எந்த சிவப்பு கோடுகளும் இல்லை என்றும் உணர்திறன் மிக்க ஆஸ்திரேலிய இலக்குகள் மீதும் ஆஸ்திரேலிய நகரங்கள் மீதும் மிகப்பெரிய பதிலடியை கவுதிகள் கொடுப்பதற்கு தயாராக கொண்டிருக்கின்றார்கள் என கவுதி தமிழையினுடைய செய்தி தொடர்பாளர் ஜாக்கா ஷின்வார் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். குறிப்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த சம்பவங்கள் மூலம், அதாவது நேற்றைய தின கைடா துறைமுகம் மற்றும் ஏமனுடைய நகரங்கள் மீது ஆஸ்திரேல் நடத்திய மிகப்பெரிய ஒரு வான்வெளி தாக்குதல் ஊடாக ஏமன் நாட்டு மக்கள் மீது இவர்கள் சிவப்பு கோடுகளை கடந்து வந்து தாக்குதலை நடத்திவிட்டார்கள். எனவே இதற்கு நிச்சயமாக மிகப்பெரிய பதிலடியை கொடுப்பாம் என்று குறிப்பிட்டபடன் டெல்லாவி மட்டுமல்ல ஏனைய ஆஸ்திரேலியனுடைய அனைத்து நகரங்களும் எம்மால் இலக்கு வைக்கக்கூடிய தூரத்தில் இருக்கின்றன. அதற்குரிய ஆயுதங்கள் எங்களுடைய ஆயுத கலட்சியத்திலே தயார் நிலையில் இருக்கின்றன என தெரிவித்திருப்பதுடன் விதிமுறைகள் இல்லாத சிவப்பு கோடுகள் இல்லாத கவுதிகளின் தாக்குதலை ஸ்டேல் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையும் அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து கவுதிகளினுடைய தாக்குதல், ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் இவ்வாறான பரபரப்பான சூழ்நிலையில் ஸ்டேலுக்கு ஆயுதங்களை வழங்க மாட்டோம் ரஃபா மீது தாக்குதலை தொடங்கினால் என்று வார்த்தைக்கு வார்த்தை வாக்குறுதிகளை அள்ளி வழங்கிய அமெரிக்கா இன்று தன்னுடைய அதிநவீன ஏவுகணைகள், குண்டுகள் கொன்ற விமானம், சரக்கு விமானம் ஸ்டேலில் சென்று தரையிறங்கி இருக்கின்றது என்ற செய்தியை சர்வதேச ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே ஒருபுறம் உலகத்திற்கும் ஊடகங்களுக்கும் ஸ்டேல் மனித படுகொலைகளை செய்வதற்கு எதிராக தாங்கள் ஆயுதங்களை வழங்கவில்லை என காட்டிக்கொண்டு மறுபுறத்திலே ஸ்டேலுக்கு தேவையான ஆயுதங்களை அமெரிக்கா வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு சதி நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது. இந்த நேரத்திலே அமெரிக்காவினுடைய இந்த சதி நடவடிக்கைகளுக்கு தற்போதைய சூழ்நிலையில் தலைமையேற்றி இருக்கக்கூடிய ஜோ பைடன் அமெரிக்க அதிபர்
தேர்தலில் அடுத்த போட்டியிடாமல் விலகிக் கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. ஸ்டாலின் இனப்படுகொலைக்கு தங்குதடையற்ற ஆதரவை கொடுத்திருக்கக்கூடிய இனப்படுகொலையாளி ஸ்டாலுக்கு எதிராக ஐநாவில் கொண்டு வந்த தீர்மானங்களை எல்லாம் தங்களுடைய வீட்டோவின் மூலம் உடைத்தெறிந்திருக்கக்கூடிய இனப்படுகொலையாளியின் கூட்டாளி, இனப்படுகொலையாளியின் பங்காளி அமெரிக்க மக்களினாலேயே இவர் தேர்தலில் போட்டியிடக்கூடாது, வயது, மூப்பு, மறதி போன்ற பல காரணங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்று அவமானப்படுத்தப்பட்டு நெதன்யாகுவின் இனப்படுகொலைக்கு உறுதுணையாக இருந்த ஜோ பைடன் போட்டியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கின்றார் அல்லது வெளியேறியிருக்கின்றார் என்ற செய்திகளும் வெளியாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவைதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காலனி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.